எல்லாரும் இது வந்து மினி கோவா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, பார்க்கவே இந்த இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. வர்க்கலா கிளிஃபோட பார்க்கிங் மேலே ஏற வழி இருக்குமா? இந்த பீச் வியூ பாருங்க. கேரளாக்காரங்களோட நானும் ஒரு பைக்ல வருதான். வெல்கம் டு கேரளா. ஸ்டியரிங் லெஃப்ட்ல எடுத்துட்டு இருக்க மாதிரியே தல பாருங்க, பென்ஸ் இ கிளாஸ். சரி, போயிட்டு வரோம் பட்டி. இந்த திருநெல்வேலி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். முன்னாடி பாருங்க. ஸோ நமக்கு வந்து பிராண்ட் முக்கியம் கிடையாது. அவ்வளவுதான், ஓபன் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போது கண்ணாடி போட்டுருக்க மாட்டேன். இதுதான் எங்கேயாச்சும் பெரிய டோல்னு நினைக்கிறேன். நமக்கு எடவா பீச்ல இருக்கும், நல்லா இருக்கு. பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இவங்கள்ட்ட எல்லாம் வந்து நம்மளால போராடிட்டு இருக்க முடியாது. இட்லியும் குடல் குழம்பும் கரும் ஜூஸ் கூட பார்த்தேன். இப்போ பெட்ரோல் ஏறிட்டு இருக்கு. கூகுள் மேப் வந்து இந்த ரைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த ரூம் ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கருவாடு வந்து எந்த கார் வச்சிருந்தாலும் நம்ம வந்து அதில் லாங் ட்ரிப் கண்டிப்பாக போக முடியும். ஆனால் நம்ம ரைட் சைடில் வந்து அது ஒரு ஒன் டன் ஏசின்னு நினைக்கிறேன். இந்த ஒத்தையடி பாதை நம்ம தங்க போகிறது இந்த ரைட் சைடு பில்டிங். ஜொமேட்டோ எல்லா இடத்துலையுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து மேப் போட்டு தான் போக போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் கடல் இருக்குது, காலையாக அது உள்ளே நினப்போம். ஒரு போட் ஹவுஸ் தெரியுது. உள்ளுக்குள்ள வந்து நமக்கு பார்க்கவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபிஷ் தந்துரோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு பாட்டுக்கு அசராமல் வந்துக்கிட்டே இருக்குது அது. அதனால் வந்து நான் இறங்கலாம்னு முடிவு பண்ணேன். லெஃப்ட்ல நம்ம வந்து ஒயிட் கலர் நிற்கிறோம், ரைட்ல வந்து பிளாக் கலர்ல நின்றுருக்கோம். நல்லா லென்த்தா தான் போயிட்டு இருக்கு. வந்து இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கும், நீ வந்து இங்க ஏதாவது வாங்குவியா இல்லையா அப்படின்னு சொல்லி. இதே கேள்வியை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாராவது ஒருத்தங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு அங்கதான் வழி இருக்கு. நீங்க வந்து கார்லயோ இல்ல பைக்லயோ போறீங்க அப்படின்னா ஒர்க்ல ட்ரிப் பீச்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இங்கேயே நமக்கு வந்து இந்த மீன்லாம் வைப்பாங்க. இந்த மெனு கார்டு வந்து மெயினா நான் உங்களுக்காக தான் காமிக்கிறேன். டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் மெத்தட்ல மைலேஜ் எப்படி செக் பண்றதுன்னு தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இது வந்து உண்மையா பொய்யா? பாருங்க, மாங்காய் நெல்லிக்காய் எல்லாமே டப்பால போட்டு வச்சிருக்கேன். நீங்க ஃபேமிலியே போறதா இருந்தாலும் சரி, மொத்தமா இந்த ரோட் ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவாச்சுன்னா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மணி இப்போ கரெக்டாக 12:17, ஊரே தூங்கிடுச்சு. பட் நான் மட்டும் முடிச்சுட்ருக்கேன். நம்ம வந்து நாளைக்கு ஒரு ரோட் ட்ரிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம். நம்ம ட்ரிப்பு போயே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரோட் ட்ரிப் வந்து ஒரு பட்ஜெட் ரோட் ட்ரிப்பாக இருக்கும். அதே சமயம் இந்த வ்ளாகில் நான் இந்த ரோட் ட்ரிப்புக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிற வந்து டீட்டெயில்டாக நான் வந்து கண்டிப்பாக வ்ளாகில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். இந்த ட்ரிப்புக்கு எனக்கு எதெல்லாம் தேவையோ வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கேன். செல்ஃபி ஸ்டிக், ப்ளூடூத் ஸ்பீக்கர், 5 லிட்டர் வாட்டர் கேன், கெட்டில், ஃப்ளாஸ்க், ஃபேஸ் வாஷ், ரஃப் யூஸுக்கு வந்து ஒரு செருப்பு, நம்மளோட ஆக்ஷன் கேமரா, ப்ளூடூத் மைக்கு, ஹேர் ட்ரையர், அப்புறம் ப்ரெஷ்ஷு பேஸ்ட், இதெல்லாம் நார்மலாக உள்ள விஷயங்கள் தான். இப்போ வந்து நம்மளோட வ்ளாக்குள்ளே போகலாம். மணி இப்போ கரெக்டாக 5:35. மேலே பாருங்கள், விடிஞ்சிட்ருக்கு. நம்ம கார் வந்து கிளியர் ரெடியாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் இன்ட்ரோ கொடுத்த உடனே போய் படுத்துட்டேன். பட் ஆனால் கூட எனக்கு வந்து தூக்கமே வரல. வெளியூர் போகிற மாதிரி தான் வந்து எனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1 மணி தான் தூங்கியிருப்பேன் நினைக்கிறேன். நான் 4:30 கலர வச்சேன். அப்புறம் 4:30 கலரத்தை வந்து 5:10 எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அப்புறம் அதாவது திடீர்னு முழிப்பு வந்துச்சு. கரெக்டாக 4:50 எந்திரிச்சேன். இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். நம்ம வந்து இப்போ அப்படி வீட்டோட வண்டி தான். சரி, போயிட்டு வரேன் பட்டி. வீட்டை விடுறதுக்கு நமக்கு வந்து 6:13 ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு விஷயத்த நான் வந்து வச்சுட்டேன், அதை தேடி தேடி விழுநர் ஆயிடுச்சு நமக்கு. கைஸ் நம்ம வந்து ஒரு வழியை வீட்டை விட்டாச்சு. மணி இப்போ கரெக்டாக 6:18. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு பயங்கர பனியாக இருக்குது. பட் கேமரா எவ்வளோ தூரம் ஜஸ்டிஃபை பண்ணுன்னு தெரில. பட் ஆனால் பயங்கர பனியாக தான் இருக்குது. பட் நம்ம வண்டியில் வந்து ஃபாக்லாம் இல்லை. ஆக்சுவலாக ஃபாக்லாம் இருந்துச்சு. பட் பெயிண்ட் அடிக்கிற என்ன பண்ணாருன்னா ஃபாக்லாம் சேர்த்து பெயிண்ட் அடிச்சிட்டாரு. ஸோ ஃபாக்லாம் வந்து நமக்கு இல்லை, இருந்தும் இல்லாத மாதிரி தான் அர்த்தம். ரொம்ப நாள் கழித்து வந்து ஏர்லி மார்னிங் ரைடிங்கிறது வந்து எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சுன்னு சொல்கிறத விட ரொம்ப டிக்கெட்ஸ் கழிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும். வர்க்கலா வந்து நமக்கு நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 334 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஒரு சின்ன அப்டேட், வர்க்கலா வந்து 7 மணி நேரம் போட்டுருந்துச்சு. இப்போ பார்த்தா திடீர்னு 7:45 காமிக்குது. என்ன ரீசன் தெரியல. பாருங்கள், விடிய காலமே வந்து எல்லாருமே ஆக்டிவாக தான் இருக்காங்க. பட் எனக்கு தான் வந்து இந்த விடிய காலத்தில் எந்திரிக்கிற பழக்கம் கிடையாது. பட்டு கிராமத்தில் இங்கே ஊரில் இந்த திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் எந்திரிச்சிருவாங்க. தூங்கிட்டு இருந்தாலும் தண்ணி ஊற்றி எழுப்பி விட்ருவாங்க. அப்போ வந்து நமக்கு பார்க்க என்னடா இப்படி எழுப்பி விட்றாங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஹேபிட்னு தான் சொல்லுவேன். கைஸ் நம்ம வந்து இந்த பாலக்காடு ரோடை என்ட்ரு ஆக போகிறோம். இங்கே மட்டும் பார்த்து கிராஸ் பண்ணோம். இது கூட்டமாக இருக்குது. என்னென்னு தெரியல. ட்ராவல் டா கைஸ் நம்ம வந்து டேங்க் மட்டும் ஃபில் பண்ண வேண்டி இருக்குங்க. இங்கே வர சொல்கிறாங்க. இங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி கொஞ்சம் பெட்ரோல் இருந்துச்சு, அது போக கொஞ்சம் அடிச்சுக்கிட்டோம். நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து 28 சம்திங் கிட்டத்தட்ட 29 லிட்டர் கிட்ட பிடிச்சிருக்கு. நம்ம வந்து இப்படி கிளம்ப வேண்டியதானுமே. முன்னாடி பாருங்கள், டாட்டா எக்ஸா போகுது.
இது வந்து நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்டட் மாடலுனால இது போகலையா இல்லை என்ன ரீசன் தெரியல. பட் இதுவுமே சூப்பரான ஒரு வண்டி தான், ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வெயில் வர ஆரம்பிச்சுன்னா இந்த பிளாக் கலர் கார்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக உள்ளுக்குள்ளே அப்படியே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த ரீசனுக்காக வந்து எல்லாம் ஒயிட் கலர் கார் வாங்குறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். பார்க்க நல்லாயிருக்கும் பட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஜாஸ்தி தான் பிளாக்கை பொறுத்த வரைக்கும். வண்டி வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரிங் லெஃப்ட்டில் எடுத்துகிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. வண்டி ஸ்ட்ரெயிட்டாக வச்சா கூட லெஃப்ட்டுக்கு வரும், நம்ம ரைட்டில் வச்சு விட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி லெஃப்ட்டுக்கு வந்துடும். சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு ஆத்தரைஸ்டான ஒரு வீல் எலிமெண்ட் கடை தான். ஒரு தடவை வீல் எலிமெண்ட் எடுத்தோம், திருப்பியுமே வந்து லெஃப்ட்டில் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருந்துச்சு, இந்த பர்டிகுலர் கிலோமீட்டர் தருவாங்க பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே கொண்டே விட்டோம். திருப்பியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி திருப்பி லெஃப்ட்லேயே தான் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ரெகுலராக நாங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தங்கள்ட்ட விடுவோம், அவங்கள்ட்ட கூட விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா டயரை வந்து மாற்றி போட்டு விட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வீல் எலிமெண்ட் பார்த்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கு நமக்கு. ஸோ நமக்கு வந்து பிராண்டு முக்கியம் கிடையாது, சின்ன கடையாக இருந்தாலுமே வந்து அந்த எந்தெந்த விஷயத்தில் கில்லாடியாக இருப்பாங்களோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து கில்லாடியாக இருப்பாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்மளோட வீல் எலிமெண்ட் பார்க்குறவர். நமக்கு இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும், எப்பவுமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இருக்கா இல்லையா. வண்டி நிற்குது பார்ப்போம், இருக்க மாதிரி தெரியல. ஓகே, இன்றைக்கி செக்கிங் இருக்க மாதிரி தெரில, நமக்கு டைம் ஒரு 5 நிமிஷம் இங்கே சேவ் ஆகுது. பாலக்காடு கொச்சி திருவனந்தபுரம் இதான் ஃபோனில் இப்போ தான் மெசேஜ் வந்திருக்கு, வெல்கம் டு கேரளா, கைண்ட்லி எனேபிள் டேட்டா ரோமிங் டு யூஸ் டேட்டா சர்வீஸ். எல்லாமே எனேபிள் பண்ணி தான் இருக்கு நமக்கு. நம்ம ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 80 to 100 தான் மெயின்டைன் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயம் வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மைலேஜ் வந்து நம்ம டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் மெத்தடில் எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த வளாகில் உங்களுக்கு டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் மெத்தடில் மைலேஜ் எப்படி செக் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே ரோடு வேலை நடக்குது போல், இது ஒன்று எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும்னு தெரில, சீக்கிரம் முடிஞ்சிடணும். ஓகே முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக நமக்கு. நமக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு டோல் வரப்போகுது, இதில் விடலாம். இங்கேயும் போகலான்னு தான் நினைக்கிறேன், இதில் விட்ரலாம். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லாரி தான் ஒதுக்குறாங்க பொதுவாக, காரை விட்டுறாங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட 2வது டோல் வரோம், இதுதான் இங்கேயாச்சும் பெரிய டோல்னு நினைக்கிறேன். எதில் விட்டுறதுங்கிறது தான் முடிவு பண்ணணும், நம்ம அதிகமாக இதில் விட்டுக்கலான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, இது அந்த டோலோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 86 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பட் எனக்கு வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு டயர்டும் இல்லை. வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக எஸ்யூவி மாதிரி இருக்குது, எஸ்யூவின்னு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓகே, நல்லா ஹைட்டாக தான் இருக்குது பார்த்து போகிறதுக்கு. நமக்கு நல்லா ரோடு வந்து போட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து பயங்கரமாக பள்ளமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டருக்கு தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து நல்லா தான் இருக்குது, ரோடு போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. என்னோடய கோவா விலாக் பார்த்துருப்பீங்க, நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது கண்ணாடி போட்டிருக்க மாட்டேன், ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணாடி போட ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கு என்ன ரீசன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து நான் காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தேன். பட் கார் ஓட்ட ஓட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சே வந்து இந்த ஏசி வந்து கண்ணில் அடிக்கும், ஏசி வந்து கண்ணில் அடிக்கும் பாருங்கள். அப்போ அடிச்சடிச்சு இந்த லென்ஸ் வந்து கிட்டத்தட்ட கண்ணுக்கிட்டே வந்து நல்லா ஒட்டிருச்சு. எனக்கு கண் வந்து அப்படியே உருத்த ஆரம்பிச்சிச்சு டோட்டலாகவே. இப்போ வந்து கழட்டினா கண்ணாடி போட்டேன், இப்போ எனக்கு லைஃப் வந்து எவ்வளவோ மாறிடுச்சு இந்த லேசர் பண்ணதுக்கப்புறம். நான் பாட்டு ஃப்ரீயாக ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன் எதுவும் போடாமல். இதா பாலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், நல்லாயிருக்கே பாருங்க. நான் வரும்போது கெட்டலன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்த ஞாபகம் இல்லை. நான் கொச்சிங் வரும்போது இதா லைட்லாம் தெரியுது நமக்கு, நைட் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. சார் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம், எவ்வளோ நேரம் போகும் தெரியல இந்த பாலம். நீங்களும் அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜெயித்தாலும் வண்டி வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இங்கே ரைட் சைட்லேயும் வழி இருக்குது. ஓகே, பாலம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், இங்கே வெளிச்சம் தெரியுது நமக்கு. நமக்கு டனல் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் இங்கே ரோடு இருக்கணும் நடந்து தான் இருக்குது போல். இங்கே வந்து ஸ்பீடு கரெக்டாக 30 போக சொல்லியிருக்காங்க. பட் டைம் எடுத்து செஞ்சாலுமே அழகாக பண்ணியிருக்காங்க அந்த டனல். நம்ம வந்து ஒரு வழியாக நல்ல ரோடுக்கு என்ட்ரு ஆகிட்டோம், நான் வந்து அந்த ரோடே தொடர்ந்து போகணும்னு நான் பயந்துட்டேன். ஆனால் ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல தெரியும், நம்ம வந்து என்ன கார் வச்சுருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் நம்ம கார் நம்ம கார் தான். ஒரு 4 வீலு ஒரு இன்ஜினு ஒரு பாடி பிடிச்சி ஓட்டுறக்கு ஒரு ஸ்டேரிங், ஓடுற கண்டிஷனில் இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு கார். எப்பவுமே பாட்டி நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரேன், நான் தான் கூட்டிகிட்டு வரேன். நேற்று வந்து கொண்டே விடவும் முடியல, கூப்பிடவும் முடியல. பட் ஆனால் நான் கரெக்டாக இது போட்டு விட்டேன், அந்த ஆப்பில் ஊபர் எதுவும் போட்டு விட்டேன், போயிட்டாங்க. ரிட்டர்ன் வரதுக்கு வந்து திருப்பி ஆப்பில் வந்து அதேமாதிரி ஊபர் போட்டேன். ஊபர் போட்டோன்னே வந்து அவர் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி நான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். சொல்லப்போனால் அவருக்கே லொக்கேஷன் தெரியும், பட் இருந்தாலும் கேட்டார். இல்லை லொக்கேஷன் சொன்னேன், எக்ஸ்ட்ரா வந்து 50 ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இல்லை எதுக்கு ஆப்பில் தான் இவ்வளோதானே போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அவட்ட சொன்னேன். எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆக மாட்டேது அப்படி அப்படின்னு சொன்னார். நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் எல்லா டிரைவரும் சேர்ந்து நீங்கள் கம்பெனிலேயே சொன்னீங்கன்னா அவங்களே
ப்ரைஸ் ஏற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை இல்லை அப்படிலாம் முடியும், 50 ரூபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா வருவோம், இல்லைனா வேற ஏதாவது பார்த்துக்கோங்க மாதிரி ரூடாக கட் பண்ணிட்டாரு. என்னடா அது, நம்மளால் ஒரு கார் வச்சுமே நம்மளால் போய் கூப்பிட முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இதே மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்து ஏர்போர்ட்லேயும் நடந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஓகேங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வராங்க, இல்லைனா வந்து கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்க யாருக்காவது இருந்திருக்கா? சொல்லப்போனால் டிப்ஸுங்கிறது வேறு, நம்மளே இஷ்டப்பட்டு சொல்லப்போனால் அவங்க கேட்குற அமௌண்ட்டோட நான் சில நேரம் அதிகமாக தான் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்களே வந்து அதிகாரமாக கேட்குறதுங்கிறது வந்து எவ்வளோ தூரம் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுன்னு தெரில. ஏன்னா நமக்கு வந்து கொடுக்க முடியாது, எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாராலையுமே வந்து கரெக்டாக அவங்க கேட்குற பணத்தை கொடுக்க முடியாது, ஏன்னா கரெக்டாக சில பேர் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி கொடுத்து பழகணும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னை ஆட்டோலாம் இஷ்டத்துக்கு கேட்பாங்க, பட் அவங்க கூட இப்போ வந்து கரெக்டாக நியாயமாக கேட்குறாங்க. அந்த மாதிரி இவங்க ஆகிடக்கூடாது, அதான் நான் யோசிக்கிறேன். நான் சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களான்னு தெரில. இப்போ நான் வந்து இந்த ஊபர் ஆப்பையே ஃபோன்லேருந்து அன்இன்ஸ்டல் பண்ணிட்டேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆப் எது பார்த்தீங்கன்னா ரெட் டாக்ஸி ஒன்று இருக்குது, ஓலா ஒன்று இருக்குது. சொல்லப்போனால் ஓலாவோடவே வந்து ரெட் டாக்ஸி நல்லா இருக்குது, ஆனால் ரெட் டாக்ஸி எல்லா இடத்துலையும் இருக்குவான்னு தெரியல. பட் ஆனால் கோயம்புத்தூரில் அவங்க சரி சூப்பராகவே இருக்குது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு கம்பெனி தூக்கி விட்டு நான் இன்னொரு கம்பெனி டிஃபை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்கள்ட்டலாம் வந்து நம்மளால் போராடிட்டு இருக்க முடியாது, நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டே போயிடும். ஸோ அதனால் எங்கனாலும் சரி நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில நேரம் எமர்ஜென்சினால் வந்து நம்ம ஃப்ளைட்டில் போய் தான் ஆகணும். பட் மேக்ஸிமம் கார் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ரோடை வந்து கண்டிப்பாக நான் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். சொல்லப்போனால் இந்த ஒரு பார் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த டிவைடருக்கு மேலே இந்த பார் தான் வந்து நமக்கு உண்மையாலுமே நமக்கு சேஃப்டி. வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபார்ச்சுனர் வந்து அந்த பாரை தாண்டி வரும் இந்த எழுத்தால் வந்துட்டு இருக்க வண்டி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ நல்லா அறிவாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கைஸ் எனக்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வந்து நான் எதுவும் சாப்பிடல, பட் ஹார்லிக்ஸ் மட்டும் ஒரு பாதி டம்ளர் குடித்தேன். ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடிட்டு இருக்கேன், எங்கேயாவது ஓரம் கட்ட வண்டி தான். நம்ம சாப்பிட இடம் தேடி தேடி நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கல, அதுக்குள்ளே நம்ம ஒரு டோல்கேட்டே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா அது கிடைக்கும்னு நம்ம பார்ப்போம். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஃபைனலாக ஒரு இடம் கிடச்சிருச்சு, நம்ம வந்து ஓரமாக நிறுத்தியாச்சு. வண்டி கொஞ்சம் ஷார்ட்டுங்கிறனால நமக்கு யாருக்கும் இடம் இல்லாமல் ஒரு ஓரமாக நிறுத்திட்டோம். ஸோ நம்ம வந்து சாப்பிட வண்டி தான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு நான் வந்து அவுட்டோர் வியூ காமிக்கிற கார் வெளியே வந்திருக்கேன். நம்ம கார் வந்து சேஃபாக தான் நிற்கிது, ஓரமாக ரோடே டச் பண்ணல. ஸோ தான் நம்மளோட அவுட்டோர் வியூ. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் குடல் குழம்பும். இப்போ நம்ம அடுத்த டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். கைஸ் பயங்கரமாக தண்ணி தாக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து லெஃப்டில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை பார்த்தேன், நம்ம வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு அப்படியே கிளம்போம். காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க வரைக்கும் ஒன்றுமே தெரில, ஆனால் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த அணலே தெரியுது. இந்த அங்கே வரும் ஒருத்தர் எழுத்தில் போயிட்டுருக்காரு. கரும்பு ஜூஸ் ரெடி. ஸோ இங்கேயே லஞ்சு வாங்கினேன். சாம்பார் அப்பளம் எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, பட் சால்ட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிக்டாக் டப்பாவில் வந்து எப்பவுமே உப்பு போட்டு வச்சிருப்பேன், பட் ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சால்ட்டு கம்மியாக போகிறது நல்லது தான், பத்தலனா கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம லஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பட் காருக்கு டேங்க் ஃபில் பண்ணால் மட்டுமே அக்யூரேட்டாக நம்ம மைலேஜ் எடுக்க முடியும். ஸோ பங்க் எங்கேயாவது வந்துச்சுன்னா அங்கே போய் டேங்க் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. நம்ம இங்கே ஒரு பங்கை பிடிச்சாச்சு. ஸோ பெட்ரோல் ஏறிட்டுருக்கு. ஒரு சில பங்க்லலாம் வந்து பெட்ரோல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுது, பட் ஒரு சில இடத்துல ஸ்லோவாக இருக்குது. ஒரு வழியை ஏறி முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். நம்ம கிலோமீட்டர் வந்து ரீசெட் பண்ணலாம். கரெக்டாக 263 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. திருவனந்தபுரம் 62 கிலோமீட்டர். ஸோ இன்னும் 62 கிலோமீட்டரில் நம்ம ஊர் வந்துடும். கைஸ் நமக்கு ரோடாக போயிட்டு இருந்த ஜேர்னிக்கு வந்து நமக்கு ஒரு திருப்பம் வந்த மாதிரி தெரியுது. கூகுள் மேப் வந்து இந்த ரைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. உள்ளே வந்து ஒரே மரங்களாக இருக்குது. அநேகமாக இந்த பெலினாவும் வந்து நம்மளை மாதிரி கூகுள் மேப் பார்த்தா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அயுத்தால பாருங்கள், பென்ஸ் இ கிளாஸ் போகுது. ஸோ இந்த ரோட்டுக்குள்ள வந்து லென்த்தான கார் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ தான் யோசிக்கிறேன். கூகுள் மேப் என்ன சொல்லுதுன்னா நம்ம கூடி சீக்கிரம் கடலோரத்தில் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. கைஸ் நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த கடலோரத்தில் இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள், கருவாடு வந்து இப்படி தான் இது பண்ணுவாங்க போல தெரியுது. அப்படியே வெயிலில் காய போட்டிருக்காங்க. வலது பக்கம் நமக்கு கடல் இருக்குது, அங்கேயும் வந்து நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக இறக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒருத்தர் நின்றுருக்காரு. மேலே ஏற வழி இருக்குமா? இந்தா இதுதான் நம்ம கடல் வியூ. நம்ம காரை நம்ம வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இது ஒரு லொக்கேஷன் தான். இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு இப்படி ஒரு வியூ கிடைக்கும். லெஃப்டில் ரோடு, நடுவில் கல், ரைட்டில் மண், அப்புறம் அங்கே கடல். ரைட் சைடில் பார்த்தா நமக்கு இங்கேருந்து இப்படி ஒரு வியூ கிடைக்கும். இங்கே வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் போல். இந்த ஒத்தையடி பாதை கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இது ஒத்தையடி பாலம் போல். நமக்கு லெஃப்ட் சைட்லேயும் தண்ணி விடுது, ரைட் சைட்லேயும் தண்ணி விடுது. ஆனால் இந்த பாலம் வந்து ரொம்ப
பழைய பாலம் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம ரூமுக்கு மேப் போட்டிருக்கோம், நம்ம ரூம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து நம்மளோட ரூமை ரீச் பண்ணியாச்சு. இந்த ரூம் வந்து ஆல்ரெடி நான் வீட்டில் புக் பண்ணிட்டு தான் வந்தேன், இருந்தாலும் வந்து சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா கூகுள் ரிவியூவில் வந்து இந்த ரூமை ஸ்டாஃப்ஸ் வந்து கொஞ்சம் ரூடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்கள்ட்ட நான் வந்து பழகி பார்த்தேன், ரொம்ப ஸ்வீட்டாக தான் டீல் பண்ணாங்க நம்மளை. ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஹோட்டலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதுக்குள்ளே போனோன்னா நமக்கு வந்து ரூம் வந்துடும். இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ரூம் இருக்குது, நடுவில் வந்து ரோடு போகுது. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை இருக்குது, சாப்பிட்றதுனா நம்ம எதுனாலும் இங்கே வாங்கிக்கலாம். நம்ம இதோட 360 பார்த்துட்ருக்கோம். நாம இப்போ உள்ளே போகலாம். இப்போ அந்த ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஹோட்டல் இப்படி தெரியும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல். நம்ம வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம காரை வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தோன்னா அது வந்து ரிசப்ஷன். இது வந்து அவங்க ரிசப்ஷனோட ரூமா இல்லை அதுவும் ஒரு ஹோட்டலான்னு தெரியல. பட் நம்ம தங்க போகிறது வந்து இந்த ரைட் சைடு பில்டிங் தான். இப்போ நம்ம வந்து உள்ளே என்டர் ஆகலாம். இந்த ரைட் சைடுக்குள்ளே நம்ம போகணும். இங்கே வந்து பைக்லாம் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க. வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து கிளாஸ் கவர் பண்ணியிருக்கோம். ரூம்குள்ளே என்டர் ஆகலாம். நம்மளோட ரூமை வந்து நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ரூம். நான் வந்து ஆல்ரெடி ரூமை ஓப்பன் பண்ணிட்டேன், உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த லெஃப்டில் வந்து நமக்கு ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க, அதில் நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணனா அந்த கிளாஸ் தெரியும் உங்களுக்கு வந்து. அதை வெளியே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சேன். இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளே இங்கே வந்து ஒரு ஃபேன் இருக்கும் பாருங்கள். இது ஒரு டேபிள் ஃபேன். பட் இங்கே வந்து பயங்கர அனலாக இருக்குது. இங்கே மிரர் தெரியுது, அதில் நம்ம தெரிகிறோம். மேலே நமக்கு வந்து ஒரு ஃபேன் இருக்குது. ரைட் சைடில் வந்து அது ஒரு 1 டன் ஏசின்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒரு ஃபேன் இருக்குது. சொல்லப்போனால் இது வந்து கிளாசிக் ரூம் தான். பட் கிளாசிக் ரூமே பாருங்கள், நமக்கு நல்லா தான் பெருசாக இருக்குது. டீலக்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் நம்ம கிளாசிக்கே போதும். நமக்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொதுவாக எனக்கு தண்ணி மட்டும் எல்லா இடத்துலையும் ஒத்துக்காது. ஸோ வந்து வாட்டர் பாட்டில் நானே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து 5 லிட்டர் பாட்டில். இது ஒரு இடத்து தீர்ந்துச்சுன்னா வேணால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன். அங்கே போனோடனே வந்து ஜொமேட்டோ இங்கே அவைலபிளாக தான் பார்த்தேன். பட் இங்கே ஜொமேட்டோ எல்லா இடத்துலையுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாராவது வர்க்கலா வரீங்கன்னா இந்த ஹோட்டல் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரசம். நைட்டு டின்னர் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது கிடச்ச கடை தான் இது. அந்த சில்லி சிக்கன் வந்து 100 ருபீஸ், சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு பரோட்டாவும் சில்லி சிக்கனும் வாங்கணும். பட் மதியானம் வந்து இங்கே சிக்கன் பிரியாணி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம வ்ளாகில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து வர்க்கலாவோட செகண்ட் டே ரோட் ட்ரிப்பில் இருக்கோம். இப்போ நம்ம கரண்ட் லொக்கேஷன்லேருந்து போக போகிற இடம் எதுனா எடவா பீச் தான். ஸோ நம்ம வந்து மேப் போட்டு தான் போக போகிறோம். ஒரே சிட்டிக்குள்ள வந்து ரோடு, வெயில், காரு, பைக்குன்னு பார்த்து பார்த்து நமக்கு இந்த பச்சை பசுமையாக இருக்க இடத்த பார்க்குறதே வந்து ஒரு சூப்பரான ஒரு எனக்கு ஃபீல் கொடுக்குது. நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ணது ஃபுல்லாகவே நமக்கு கூகுள் மேப் மட்டும்தான். ஸோ நம்ம கூகுள் மேப்பை மட்டுமே சொல்லி நம்பி இந்த இடவா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லொக்கேஷன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து இடவா பீச்சு. காரை வந்து போகிறதுக்கு வசதியாக திருப்பி நிறுத்திக்கலாம். கைஸ் ஃபைனலி வந்து நமக்கு இடவா பீச்சில் இருக்கோம். இங்கே வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே கழுகும் ஓவராக பறந்துட்டுருக்கு. நம்ம வந்து நம்ம காரை பாருங்கள் அந்த இடத்துல சேஃபாக பார்க் பண்ணியிருக்கோம். என்னடா ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்னு நினைக்கலாம். நம்ம போனது வந்து வீக் டேஸில் போனதுனால நம்ம இங்கே ஆளே இல்லை. நானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்ச நாள் வந்து நீங்கள் கடல் சவுண்டை ராவாக என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே இந்த இடம் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம மைண்டை வந்து அப்படியே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடும். சொல்லப்போனால் என்னை விட்டால் வந்து ஒன்றுமே நான் ரொம்ப நேரம் இங்கே தான் இருப்பேன். ஆனால் கூட நம்ம வந்து நம்ம அடுத்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் தான் வந்து கப்பில் பீச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அதேமாதிரி மேப் போட்டு போகிறோம். இதுதான் கப்பில் பீச்சுக்கு போகிற வழி. மேலே பாருங்கள், ஒரே கோகனட் ட்ரீஸாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம இருக்க லொக்கேஷன்லேருந்து இது கிட்டத்தட்ட 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு. சொல்லப்போனால் இங்கே இருக்க அத்தனை பீச்சுமே நீங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் வந்து அத்தனை பீச்சுமே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். நமக்கு ரோடு வந்து கொஞ்சம் வளைவாக இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தெரியும். பட் டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம ஒன்றும் பீச்சுக்குள்ளே போகல. பட் இங்கேயே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இந்த கப்பில் பீச்சோட பியூட்டி என்னென்னா, நமக்கு லெஃப்ட் சைடில் கடல் இருக்குது, சென்டரில் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ஒரு ஏரி மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுமா, உள்ளே போயிட்டுருக்கோம். நான் அந்த ஏரியை வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி ஓடுது பாருங்கள். இப்போ நான் பார்த்தேன், கார் வந்து இந்த வழி நிறைய கார் வந்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஸோ இதுக்குள்ளேயே பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். நமக்கு பார்க் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். இங்கேயே நமக்கு வந்து ஏரி தெரியுது பாருங்கள். கொஞ்சம் ஆளுகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏரியிலேருந்து நமக்கு இப்படி ரிவ்யூ கிடைக்கும். நமக்கார் அங்கே பார்க் பண்ணிக்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நத்தை உள்ளே இருக்குன்னு.
வந்ததுக்கு வந்து காலையாக உள்ள நினைப்போம். நல்லா சில்லுன்ட்ருக்கு, வெளியே வந்து சரியான வெயில் அடிக்குது, பட் ஒன்றுமே தெரிய மாட்டேது. இங்கேருந்து ஜூம் போட்டால் அங்கே நமக்கு ஒரு போட் ஹவுஸ் தெரியுது, அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெயின் ஓடிட்டுருக்கு பாருங்க, பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குண்ணே. இங்கேயே நமக்கு சர்பத் கடை இருக்குது, கேரளா சர்பத் எப்படி இருக்குன்னு குடிச்சு தான் பார்ப்போமே. நம்ம ஒரு நன்னாரி சர்பத் சொல்லியிருக்கோம், அது வந்து ரெடியாகிட்ருக்கு. இங்கேயே வந்து சாப்பாடுக்கு பாருங்கள், மாங்காய் நெல்லிக்காய் எல்லாமே டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. இதான் நம்ம சர்பத் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சு. இது வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நமக்கு. நம்ம கொடுத்த 20 ருபீஸுக்கு நம்மகிட்ட சோடா பாட்டிலுமே கையில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். உள்ளுக்குள்ள வந்து நமக்கு இந்த சப்ஜார் சீட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தெரியும். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அந்த அங்கே ஒரு இடம் இருக்குது, இப்போ அதுக்குள்ளே போகலாம் நம்ம. நமக்கு இங்கே ஒரு பெரிய போட் இருக்குது, இது வந்து ஓடிட்டுருந்த காலத்தில் நல்லா தான் ஓடிருக்கும், பட் இனிமேல் அது ஓடாது. இது வந்து நல்லா தான் இருக்குது பார்க்க. இது வந்து என்னோடய போட்டு ரிவ்யூன்னு வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் ஒரு நத்தை எவ்வளோ அழகாக ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டுருக்குன்னு சொல்லி. பட் லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து நத்தை வந்து எப்படி போகுங்கிறத பார்க்குறேன். சொல்லப்போ அந்த யூடியூப் வீடியோஸ்களோட நான் பார்த்து கிடையாது நத்தை எப்படி போகுங்கிறத, பட் நான் இதை வந்து லைவாகவே பார்த்து என்ஜாய் பண்ணுறேங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து கடல் கிட்ட வந்துட்டோம், ஏரி வந்து நமக்கு கடல் கிட்ட வருது. பட் ஆனால் இந்த ஒரு ரைட் சைடில் ஒரு கல் போட்டிருக்காங்க, அந்த கல் போட்டிருக்கனால இது வரைக்கும் வந்து நிற்கிதா என்ன ரீசன்னு தெரில, பட் வந்து பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லெஃப்ட் சைடு தண்ணி, அந்த ரைட் சைடு கடல். அங்கே பாருங்கள் லெஜெண்டரி ஸ்டேட்டில் ஒரு நாய் நடந்துட்டுருக்கு, இதுக்குள்ளே எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே. இந்தா அது பாட்டுக்கு அசராமல் வந்துக்கிட்டே இருக்குது, லைட்டாக பாதி முங்கின மாதிரி தெரியுது. இதாக முங்கிருச்சு பாருங்கள், தலையை மட்டும் அழகாக வெளியே வச்சுக்கிச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. அவ்வளோதான், மிஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து குயிக்காக ஒரு வியூ காமிக்கணும்னு சொல்லி மேலே ஏறினேன். லெஃப்டில் இந்த தண்ணி, ரைட்டில் கடல். வந்ததுக்கு வந்து தண்ணியில் இறங்காமல் போனால் நல்லா இருக்காது, அதனால் வந்து நான் இறங்கலான்னு முடிவு பண்ணேன். பட் நான் வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கேன், வாட்டர் ப்ரூஃப் கேஸ், அதனால் வந்து தண்ணி உள்ளே போகாது. அந்த கேஸ் என்னங்கிறது வந்து நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே. இப்போ பீச்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீச்லேருந்து இப்படி ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும். இப்போ மூணாவதாக நம்ம போக போகிற இடம் வந்து பிளாக் சாண்ட் பீச்சு. ஸோ வந்து அங்கே போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ பிளாக் சாண்ட் பீச்சுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க வழி எல்லாமே வந்து இந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. இதில் வண்டி வந்தால் கூட முடிஞ்சுது. உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், காரை வந்து நம்ம கரெக்டாக இந்த இதுக்கிட்டே பார்க் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுதான் வந்து பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போகிற வழி. நம்ம வந்து எப்படி உள்ளே போய் கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து நல்லா இருக்குது பார்க்க, அந்த மரங்கள் வீடுகள்லாம் இருக்குது. இங்கே யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி தெரியுது, இந்த மீனுடைய தச்சிட்ருக்காரு. நம்ம வந்து வரும்போது அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் இப்போ வந்து இந்த சாண்டு கலரை பார்த்துக்கோங்க, அதே வந்து இந்த டிரான்சிஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அங்கே இருக்க கலரும் இங்கே இருக்க கலரும் ரெண்டுமே வந்து அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. லெஃப்டில் நம்ம வந்து ஒயிட் கலர் நிற்கிறோம், ரைட்டில் வந்து பிளாக் கலரில் நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஆனால் நல்லா லென்த்தாக தான் போயிட்டுருக்கு. பட் இந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு ஃபோட்டோ எடுத்து போட நல்லாயிருக்கும், என்னடா அது அப்படிங்கிறது வித்தியாசமாக பார்ப்பாங்க. பட் நம்ம வந்து புதுசாக ஃபோட்டோ எடுக்கிற ஆள் கிடையாது. ஸோ இதுதான் பிளாக் பீச். நம்ம வந்து அப்படியே பிளான் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா நமக்கு அந்த பாறையெல்லாம் தாண்டி நமக்கு இது ஒரு வியூ கிடைக்கும். நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும், ஏன்னா நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் மைக் மாட்டியிருக்கேன். அந்த அவுட்டோர் நாய்ஸையும் தாண்டி வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். பட் வந்து அவர் பேசுனது வந்து எனக்கு என்னங்கிறது புரிஞ்சுது, பட் அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த பார்ட் வந்து நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மீன் பிடிக்கிற பிஸ்னஸ் வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு வந்து அவர் நம்மகிட்ட, நான் 8 வயசுலேருந்தே இங்கே மீன் பிடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஒரு 2000-3000 வரைக்கும் கிடைக்கும், அது வந்து மீன் கிடைக்கிறத பொறுத்து. அதே சமயம் மீன்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது, அந்த வகைகள் வந்து நல்லா இதாக கிடச்சிதுன்னா காசு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வந்து நம்மக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் வந்து அவருக்கு புரிகிற மாதிரி, நான் வந்து இந்த இன்டர்நெட்லலாம் வீடியோ போடுவாங்கள்ல, இந்த யூடியூப் அதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிற வீடியோ இந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அந்த வீடியோஸ்லாம் நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்களும் வந்து யூடியூப்பில் வருவீங்க அப்படின்னு சொன்னேன், அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக போக போகிற இடம், சொல்லப்போனால் நானே வந்து ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு லொக்கேஷன் இது. வர்க்கலா கிளிஃப் தான் நம்ம ஃபைனலாக போக போகிறோம். மேப் போட்டாச்சு, ஸோ நம்ம எப்படி போக வேண்டியதான் இங்கேருந்து. இதுதான் வந்து நம்ம வர்க்கலா கிளிஃபுக்கு போகிற வழி. பட் என்னென்னா இங்கே கொஞ்சம் ஹார்ன் அடிச்சு போக வேண்டியது, ஏன்னா அந்த கார்லாம் வந்து அந்த திடீர்னு வந்தாலே நமக்கு தெரிய மாட்டேது, கொஞ்சம் பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது இந்த இடம் எல்லாமே. ஸோ ஃபைனலாக வர்க்கலா கிளிஃப். இதுதான் வந்து நம்ம வர்க்கலா கிளிஃபோட பார்க்கிங். இது வந்து நான் உங்களுக்கு கார்லேயே 360 டிகிரி சுற்றி காமிக்கிறேன்.
காரை நம்ம வந்து இங்கே சேஃபாக பார்க் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஒரு இடம் இருக்குது. எனக்கு வந்து இந்த பைக்கு பார்த்தோன்னே வந்து அதை ஷூட் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா வந்து நானுமே வந்து ஒரு காலத்தில் பைக் ஓட்டினவன் தான், நானும் ஒரு பைக் லவர் தான். பட் நமக்கு வந்து இப்போ இருக்கவங்க கார் ஆடியன்ஸாக நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து இந்த பைக் ஆடியன்ஸ் இருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த கேடிஎம்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் இந்த கேரளாக்காரங்களோட மாடிஃபிகேஷன் டேஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் அடிச்சிக்க முடியாது. பட் அதான் உண்மை. இங்கே வந்து இந்த ஹெச் போட்டிருக்கு பாருங்க, இங்கே வந்து இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். ஸோ வந்து நானே என்னோட சொந்த கற்பனையில் சொல்ல, பட் நம்ம போகும்போது வந்து எந்த ஒரு ஹெலிகாப்டரும் எதுவுமே இல்லை. இருந்திருந்தால் வீடியோவில் காமிக்க நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே பாருங்க, இங்கேயே நம்ம உட்கார் கல்லில் ஏதோ வச்சுருக்காங்க. இங்கேருந்து நமக்கு பீச்சையும் இப்படியே பார்த்துக்கலாம், அழகாக இருக்குது. கிளிஃப் வந்து நமக்கு இந்த ரைட் சைடுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போய் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே. பாருங்கள், உள்ளே என்ட்ரு ஆனவொடனே நமக்கு வந்து வரிசையாக கடைகள் தான் இருக்க போகுது அந்த எண்டு வரைக்கும். இதுவே வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் போல். கிளிஃப்லேருந்து பீச் வியூ பாருங்கள். பாருங்கள் இங்கேயே வந்து நமக்கு இந்த துணி கடை எல்லாமே இருக்குது. பட் ஆள் தான் யாரும் இல்லை. அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா வந்து எல்லா கடையுமே வரும். ஸோ நமக்கு தேவைப்பட்ட எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். உங்களுக்குலாம் வந்து ஒரு கேள்வி வரும், நீ வந்து இங்கே ஏதாவது வாங்குவியா இல்லையா அப்படின்னு சொல்லி. 100% நான் வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். பொதுவாக வந்து இந்த மாலுக்கு போனால் வந்து வேடிக்கை பார்த்துட்டு வர டைப்பில் உள்ள ஆளுகளில் நானும் ஒருத்தேன். அதனால் வந்து கண்டிப்பாக வாங்குற மாதிரி ஐடியாலாம் இங்கே நான் எதுவும் வரல. வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், உங்களுக்கு வந்து இதை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் வந்திருக்கேன். இந்த இங்கேயே வந்து சாப்பிட்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. பீச் சரிதா, அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு படிக்கட்டு ஒன்று தெரியும் பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு அங்கே தான் வழி இருக்குது. ஸோ அது வழி தான் நம்ம இறங்கி வந்து இந்த பீச்சை பார்க்கணும். இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்கா? பட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு இந்த இடமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ கீழே போய் இந்த பீச்சை பார்த்துட்டு உங்களுக்கு நைட்டு இந்த இடத்தையே வந்து உங்களுக்கு இப்போ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இறங்க போகிறோம். ஸோ ஃபைனலி பீச் வியூ. இங்கேருந்து இந்த வியூவை பாருங்கள். நீங்கள் கூட என்னோடய கோவா விலாக் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். எல்லோரும் இதை வந்து மினி கோவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கும் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கோவாக்கும் இதுக்கும் நிறைய சிமிலரிட்டிஸ் தெரிஞ்சிச்சு. கோவாவில் இருக்க மாதிரியே வந்து இங்கேயும் வந்து அந்த சேர்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஏதோ பே பண்ணி சிட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல தெரியுது. பட் நம்ம இங்கே வந்து வந்து சும்மா உட்கார்றது கிடையாது, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இங்கே வந்து மனுஷங்க மட்டும் கிடையாது, இங்கே வந்து பிரதர்ஸும் 3 பேர் படுத்திருக்காங்க. அவங்களும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க வர்க்கலா ட்ரிப்பை. அங்கே பாருங்கள், ஃபேமிலியாகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ட்ரிப்பை. எனக்கு இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு வந்து தண்ணியில் இறங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்ன வாட்டர் ப்ரூஃப் கவர். இது வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் டெஸ்ட் பண்ணிட்டேன், வாளிக்குள்ள தண்ணி வச்சு முக்கி. ஒரு ட்ராப் கூட தண்ணி உள்ளே போகல. மொத்தம் நான் வந்து 2 கேஸ் வாங்கியிருந்தேன். 1 கேஸில் வந்து இந்த காசு, காரோட கீ, ரிமோட் எல்லாமே வச்சுருந்தேன். இன்னொன்று இதுக்குள்ள வந்து என்னோடய மொபைல் ஃபோன் வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ள முக்கி காமிக்கிறேன் பாருங்கள். சொல்லி ஒரு ட்ராப் கூட உள்ளே போகல. ஸோ வாட்டர் ப்ரூஃப் இல்லாத ஃபோனை கூட வந்து வாட்டர் ப்ரூஃப் மாற்றிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போவுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம தண்ணிக்குள்ளே முக்கிட்டோம். மணி இப்போ வந்து கரெக்டாக 6:30. இந்த கார்டு வந்து எல்லாத்தையும் பீச்லேருந்து வெளியே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். சொல்லப்போனால் வந்து பேண்ட்டு ஃபுல்லாகவே மண், அதை வந்து இங்கே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். சன்செட் 6 டைமில் வந்து அவங்க எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த அலை வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேர். ஸோ வந்து எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறதுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. கைஸ், திடீர்னு கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபோனில் நான் வந்து இந்த ஃப்ரேம் ரேட்லாம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா வந்து உங்களுக்கு இப்போ சுத்தமாகவே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக 24 FPS தான் வச்சுருக்கேன். மேலே போய் வந்து உங்களுக்கு இப்போ நான் நைட் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ வர்க்கலா கிளிஃப் வந்து நைட் இப்படி தான் இருக்கும், லைட்டிங்ஸ்லாம் போட்டு எல்லாமே. நைட் வந்து பீச் நம்ம மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஹெச்டிஆர் ஆன் பண்ணிருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது. இதுதான் நமக்கு ஃபுல் பீச் வியூ. இங்கே ஒரு நல்ல இடம் கிடச்சிது உங்களுக்கு பீச்சை ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு. இங்கேருந்து அப்படியே பார்த்தனா 2 வரைக்கும் அப்படியே பறந்து விருந்து கிடக்கும். அந்த அலைகள்லாம் அழகாக வந்துட்டுருக்கு. இங்கேயே நமக்கு வந்து இந்த மீன்லாம் வைப்பாங்க. பட் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. இங்கேயே வச்சு நான் விசாரித்ததில் வந்து இங்கே தான் வந்து ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தெரிஞ்சு. கூட்டமும் இருக்க தான் செய்யுது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நான் வந்து நம்மளோட டேபிளுக்கு வந்துட்டோம். நான் வந்து வெயிட்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து பார்த்தா நமக்கு வந்து அந்த பீச் வியூ தெரியும். பட் இருந்தாலும் நைட்டுங்கிறனால நமக்கு தெரிய மாட்டேது. இங்கேயே பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் வச்சுருக்காங்க.
நம்ம வந்து பரக்கோடா ஃபிஷ்ஷும் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் வாட்டர் மெலன் ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த மெனு கார்டை வந்து மெயினாக நான் உங்களுக்காக தான் காமிக்கிறேன். இதில் வந்து என்னென்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கறக்காக. ஸோ நீங்களே பார்த்துக்கலாம். நான் வந்து விசாரித்த எல்லா கடையோடவே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக தான் போட்டிருக்காங்க. நம்மளோட வேலை வந்து இனி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது மட்டுமே. ஸோ வந்து நீங்கள் யாராவது வர்க்கில் வர மாதிரி இருந்தால் இந்த கடையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கலாம். பட் எங்கே சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி. சாப்பாடு வர வரைக்கும் வந்து நம்ம இந்த கேண்டில் பார்த்துட்டே போக வேண்டியதான் போல தெரியுது. எல்லாத்துக்கும் இதாக டேபிள் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து அந்த மண் இருக்குது பாருங்கள் கைஸ். ஃபைனலாக நமக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ண வாட்டர் மெலன் ஜூஸ் வந்துருச்சு. ரெண்டாவது நம்ம ஆர்டர் பண்ண வந்து அந்த பரக்கடா ஃபிஷ்ஷை வந்து தந்தூர் பண்ண சொல்லியிருந்தோம், அதுவும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது வரதுக்கு நமக்கு 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இது வர்த்தாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இது கூட வந்து நமக்கு அந்த சாலடும் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஆர்டர் பண்ண வெஜ் ஃப்ரைட் ரைஸும் நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு. இதுவும் வந்து நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம ஃபிஷ் தந்தூரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ ஃபைனலி இது வந்து பார்க்க மட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃப்ரைட் ரைஸில் மட்டும் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சொன்ன போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து கை கிளவு தண்ணிலாம் கிடையாது. ஸோ ஃபாரின் மாதிரி டிஷ்யூ பேப்பர் தொடச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் சாப்பிட்ட மீன் வந்து நமக்கு 560 ரூபா வந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு 200 ரூபா வந்துச்சு. பட் ஒரு சில பேர் நினைக்கலாம் இந்த மீனுக்கு வந்து 560 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பட் அந்த மீனே வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை நான் வந்து சாப்பிட முடியாமல் தான் வச்சேன். இங்கே நான் வந்து மோஸ்ட்லி எல்லா கடையிலையும் விசாரித்தேன். பட் இந்த ஹோட்டல் தான் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக எனக்கு தெரிஞ்சு. ஒரு சில கடையிலாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி மீனே வந்து 900 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்த ஹோட்டல் வந்து இங்கேயே வச்சு இந்த ஹோட்டல் தான் வந்து பட்ஜெட்டில் வரும். இப்போ நம்ம வந்து வர்க்கலா கிளிப்போட ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்காத வீடியோஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து கார்லேயோ இல்லை பைக்லேயோ போகிறீங்க அப்படின்னா உங்களோட காரோ பைக்கோ வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ மைலேஜ் வருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் டிஸ்டன்ஸையும் உங்கள் வண்டியோட ஆவரேஜ் மைலேஜையும் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியும். எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து வர்க்கலா எவ்வளோ கிலோமீட்டர் வந்துச்சுன்னா கரெக்டாக 334 கிலோமீட்டர் காமிச்சது. உங்களுக்கு வந்து விளாக்ல சொல்லியிருந்தேன் டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் மெத்தட்ல மைலேஜ் எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டேங்க் ஃபில் பண்ணுங்க, அப்புறம் ட்ரிப் மீட்டரை வந்து ஜீரோ பண்ணிருங்க. ஜீரோ பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரிப்ல ஓடி இருக்க விஷயத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணுங்க, எவ்வளவு பெட்ரோல் லிட்டர்ல அடிச்சிருக்கீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரிப் மீட்டர்ல வந்து எவ்வளவு ஓடி இருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து 6 லிட்டர் தான் பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ. 100 கிலோமீட்டரை அந்த 6 லிட்டர்ல டிவைட் பண்ணுங்க. 100 டிவைடட் பை 6. ஸோ 100 டிவைடட் பை 6 வந்து 16.6 கிலோமீட்டர் வருது மைலேஜ். இதுதான் வந்து உங்கள் கார் ஆறு பைக்கோட மைலேஜ். சொல்லப்போனால் வந்து நான் கணக்கில் கொஞ்சம் வீக் தான். பட் இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து எனக்கு நல்லாவே வரும். நீங்கள் வந்து ஒருவேளை ஒர்க்கில் போகிற மாதிரி இருந்தால் பைக்கில் போவீங்களா இல்லை காரில் போவீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே கேள்வியை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக பைக்குன்னு சொல்லியிருப்பேன். சரி, எல்லாருமே வந்து இதை மினி கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா பொய்யா? கண்டிப்பா வந்து அங்க இருக்க நிறைய இடங்கள் வந்து எனக்கு கோவா மாதிரியே தான் இருந்துச்சு. நான் வந்து இது ஒரு காம்பாக்ட் சைஸ் கோவா அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்லணும்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் ஃபேமிலியாக போகிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை சிங்கிளாக போகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அதை வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். இது வந்து ஒரு சேஃபான பிளேஸ் தான், அதையும் வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். பட் எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதான் வந்து நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி. இப்போ நம்மளோட வர்க்கலா ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். பெட்ரோல் வந்து நான் டோட்டலாக 5700 ரூபாய் கிடச்சிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரே காரில் 5 பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் டீசல் கார்னால் வந்து சொல்லவே வேண்டாம். சும்மாவே மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18-20 வரும் சில பேர்த்துக்கு. இந்த கிராஜுவலாக ஓட்டுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஃபுட்டு வந்து நான் 3 நாளுக்கு சேர்த்து சொல்கிறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு. 1490 ரூபா வந்துச்சு. இது வந்து நம்ம ரோட்டில் கரும்பு ஜூஸ் குடிச்சதோ சேர்த்து தான் சொல்கிறேன் நான். டோலுக்கு வந்து 470 ரூபா வந்துச்சு எனக்கு. ரூமுக்கு வந்து ஒரு நாள் நமக்கு 880 ரூபா வந்துச்சு. நம்ம வந்து 2 நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து டோட்டலாக 1760 ரூபா வந்துச்சு. சொல்லப்போனால் இந்த ரூம் போடுறதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா 850 ரூபா காமிச்சது, அப்புறம் 750 ரூபா காமிச்சது, மாறி மாறி காமிச்சதே இருந்துச்சு. பட் சொல்லப்போனால் நீங்கள் போகிற மாதிரி சில நேரம் ஒன்றுமே கம்மியாக வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இந்த ரோட் ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 9420 ரூபா செலவாயிருக்கு. பட் உங்களுக்கு வந்து இதோட கம்மியாக சான்சஸ் நிறையா இருக்குது. ஃபியூல் விஷயத்தில் நான் சொல்கிறேன், நம்ம வந்து எந்த கார் வேணால் வச்சுருக்கலாம், அது வந்து விஷயமே கிடையாது. எந்த கார் வச்சுருந்தாலும் நம்ம வந்து அதில் லாங் ட்ரிப் கண்டிப்பாக போக முடியும். ஆனால் நம்ம இன்ஜின் டெம்பரேச்சரை மட்டும் அடிக்கடி பார்த்துக்கணும். ரொம்ப வந்து அந்த
ஃபுல்லு கிட்ட வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். முக்கால்வாசி வந்துச்சுனாலே கொஞ்சம் அலர்ட்டாக வண்டி நம்ம ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பிரேக் கொடுத்துக்கணும். அது வந்து வண்டிக்கும் நல்லது நமக்கும் நல்லது. இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வர்க்கில் போகணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிளான் பண்ணிருந்தாங்களோ, இல்லை நீங்களே பிளான் பண்ணிருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலியாக பிளான் பண்ணிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த விளாக் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை விசிட் பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பில் வந்து ஆல் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது போக இந்த வர்க்கலா ட்ரிப் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதான், நாம் வந்து அடுத்த ஃப்ரைடே 6 PM பார்க்கலாம். இங்கே பாருங்க பிஎம்டபிள்யூ 6 சீரிஸ் போயிட்டுருக்கு. 5 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல இந்த ஐஸ்கிரீம். நான் நீங்களே பாருங்கள், 5 ரூபா தான் போட்டிருக்கு. இந்த ஊரை விட்டு போக மனசில் தான், ஆனாலும் நம்ம போய் தான் ஆகணும். நீங்களும் வந்து இந்த கோவாலாம் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஊரை கன்சிடர் பண்ணலாம்.